நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் உங்களுடைய கணவருக்கு அவர் விருப்பப்படுகிற ஒரு ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர் ஃபேஸ்புக் பார்க்கணும்னு சொல்லுவார் அதை நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு சொல்லுவார் அதையும் வேண்டாம்னு சொல்லுவேன் டிவி பார்க்கணும் பாரு விட டிவி பார்க்க சுதந்திரம் இருக்கா நீங்கள் நினைச்சத விரும்பினதை டிவி பார்க்க சுதந்திரம் இருக்கா இல்லை ஏன் இல்லை பாதி நேரம் எனக்கும் என் பையனுக்கு தான் சண்டை வரும் ஓகே வீட்டில் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு சண்டை வந்துடும் ஓகே குழந்தை இருக்கறதுனால வந்து டிவியே பார்க்க விட மாட்டாங்க ஓ குழந்தை இருக்கறனால டிவியை பார்க்க விட மாட்டாங்க ஆமா ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுக்கு அவர் நினைச்ச டிவி ப்ரோக்ராமை பார்க்க சுதந்திரம் இருக்கா இல்ல பார்க்கவே முடியாது பாதி நேரம் டிவி ஓடும் அவனுக்காக அடுத்த நேரம் எல்லா சீரியலும் வரிசையா அடிக்கிட்டு இருக்கும் அவங்க அதில் இன்ட்ரஸ்ட் ஆயிடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை வரும் நம்ம வந்து சுத்தமாக வந்தவொடனே நேராக ட்ரெஸ்ஸு கட்டணுமா ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா போய் நம்ம வேலையை பார்க்கணும் இல்லைன்னா போய் பெட்டில் படுக்கணும் மிட் நைட்டில் தான் நினச்ச சேனல் பார்க்குற சான்ஸ் மிட் நைட்டில் தான் ஏன் உங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை டிவி பார்க்குறதுக்கான சுதந்திரம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போடும்போது இந்த ஃபைட்டு ரொம்பவே நடக்கும் ஸோ கிரிக்கெட் நான் வச்சேன்னா வந்து உடனே வந்து ரிமோட்டை எடுத்து வேறு சேனல் மாற்றிடுவாங்க வேறு ஏதாவது மியூசிக் சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மாற்றிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நமக்கு பிடிச்சது வச்சா நிறைய டைம் ரிமோட்டு உடஞ்சிருக்கு ஓ டிவியே பார்க்கக்கூடாது குழந்தைங்க கெட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நைட் ஒரு பதினோரு மணிக்கு மேலே குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தனக்கு வேணுங்கிறத மட்டும் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம் நம்ம போனோம்னா இருந்து நான் ஃபுல்லாக குழந்தைங்களை பார்த்துக்கிட்டேன்ல இப்போ உனக்கு எதுக்கு டிவி நீ போய் படு அப்படின்ருவாங்க இப்போ நான் விரும்புகிற சேனல் பார்த்தாருன்னா அவர் எங்க கூட மிங்கலாய் நல்லா பார்ப்பாரு இப்போ அவருக்கு சேனல் பார்த்தாருன்னா நான் நாலு மாடுலேஷனில் ஒரே வார்த்தையை தான் சொல்லணும் என்னங்க 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 இதத்தான் நான் கூப்பிட வேண்டியது இல்ல அதுதானே पर्सनल ஸ்பேஸ் கில் பண்ணது அவர் அவருக்கு பிடிச்சது பார்க்கறார் ரைட் தான அது அவர் உலகம் ரெஸ்பான்சிபிலிட்டி கழிச்சி கட்டிட்டு டிவி பார்க்க கூடாது நீ டிவி பார் எவ்வளவு வேணா பார் என்ன வேணா பார் பட் செவன் ஓ கிளாக் ஒரு மார்க்கெட் போகணும் என்னால் முடியல டேக்கிங் கேர் ஆஃப் த பேபி நீ வண்டி எடுத்துட்டு போனா அப்போ நான் டிவி பார்க்கறேன்னு சொல்லும்போது அந்த வேலையும் என் தலையில கட்டுற மாதிரி இருக்கு அது ஃபேக்ட் அது ஃபேக்ட் அதாவது வீட்டு வேலையை விட்டு டிவி பார்க்குறீங்க ஆமாம் அதனால டிவி வர மாட்டேங்கிறாங்க அது ஒரு ரீசனா அது ஒரு ரீசன் வேற என்ன ரீசன் எங்களை விட ஒரு அது ஒரு மீடியாவோ ஒரு ஒரு பொருளோ இல்லை ஒரு பர்சனாக இருந்தால் கூட எங்களோட அஃபெக்ஷனை விட எங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இன்னொன்று பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல அதுதான்